என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆ, நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகிப்போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. பட்டயத்துக்கு பயப்படுங்கள், நியாயத்தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான். புஸ்தகத்தில் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் அதிகமான சத்தியங்கள் இடம்பெற்றுள்ளன. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் இந்த பிரபஞ்சத்தின் மீது பிரியம் வைக்காமல் அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆசிரியர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் விசுவாசத்தை இவ்வாறு தெளிவாக சொல்லுகிறார். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடிப்போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. எபிரேயர் 11:13-16. யோபு தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறார். பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். இந்த பூமியில் உள்ள சர்வ சிருஷ்டிகளையும் அவரே சிருஷ்டித்திருக்கிறவர். இதுவே யோபுவின் விசுவாசம். தேவன் தம்மையும் தம்முடைய சத்தியத்தையும் மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு யோபு அந்நியராய் இராமல் சொந்தக்காரராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாக்குத்தத்த தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து, தேவனுடைய சுதந்திரம் ஆகிய சத்தியங்கள் எல்லாம் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தினார். யோபுவின் காலத்தில் இந்த சத்தியங்கள் அவருக்கு பூரணமாய் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் ஜீவனுள்ள மீட்பர் இடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்னும் சத்தியம் அவருக்கு உபதேசிக்கப்பட்டிருந்தது. யோபு சரீர வேதனையிலும் மிகுந்த உபத்திரவத்திலும் இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். யோபு மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார். யோபு இந்த பிரபஞ்சத்தின் மீது பிரியம் வைக்காமல் பரமதேசத்தின் மீது பிரியம் வைத்திருக்கிறார். யோபுவுக்கு இப்போது சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆறுதலும் ஆரோக்கியமும் இல்லை. இந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் அவர் தேவனை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும். தன்னுடைய துக்கங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் முடிந்து போகும் என்று நம்ப வேண்டும். இப்பிரபஞ்சத்தின் சந்தோஷத்தை விட பரலோகத்தின் சந்தோஷமே நித்தியமானது என்பதை நம்ப வேண்டும். யோபு தேவனை பற்றி அறிந்திருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்றும் சொல்கிறார். தேவன் கடைசி நாளில் பூமியின் மேல் தனக்காக நிற்பார் என்று யோபு அறிந்திருக்கிறார். யோபுவுக்கு இப்போது சரீரத்தில் வியாதியும் வேதனையும் குறையாவிட்டாலும் கடைசி நாளில் இவை எல்லாமே தன்னை விட்டு நீங்கி போகும் என்று உறுதியாய் நம்புகிறார். யோபு இப்போது மாம்ச பிரகாரமாக சிந்திக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் அவர் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறார். ஆவியானவரின் பலத்தினால் யோபு தன்னுடைய கண்களை ஏறிட்டு பார்க்கிறார். இப்பிரபஞ்சத்தை பார்ப்பதற்கு பதிலாக பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார். இந்த பூமியின் இருளில் இருந்து தடுமாறுவதற்கு பதிலாக தேவனுடைய வெளிச்சத்தை நோக்கி பார்க்கிறார். தேவனுடைய ஆவியானவர் அவருக்கு வெளிச்சத்தையும் வார்த்தையையும் தருகிறார். இதன் பின்பு யோபுவின் வார்த்தையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது. யோபு இதுவரையிலும் தேவனை பற்றியும் அவருடைய பராமரிப்புகளை பற்றியும் குறை சொல்லிக் கொண்டிருந்தார். தேவன் தன் மீது கோபமாய் இருப்பதாகவும் அவர் தன்னை தண்டிப்பதாகவும் சொன்னார். இப்போதோ யோபு பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறார்.
ஆவியானவர் அவருக்குள் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இதனால் அவருடைய சிந்தையிலும் தரிசனத்திலும் பேச்சிலும் மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிற்று. யோபு இனிமேல் தேவனை பற்றி ஒரு குறையும் சொல்லவில்லை, தேவனுடைய பராமரிப்பை பற்றியும் குறை சொல்லவில்லை. யோபுவின் ஆவி குழப்பமில்லாமல் அமைதியாயிருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்னும் விசுவாசமும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்னும் விசுவாசமும் யோபுவின் கலங்கிய ஆவியை தெளிவுபடுத்துகிறது. அது அவருடைய ஜீவியத்தில் ஏற்பட்டிருக்கிற புயல் காற்றை அமைதிப்படுத்துகிறது. இந்த விசுவாசம் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நங்கூரமாய் இருக்கிறது. இனிமேல் யோபு அங்கும் இங்கும் அலைபாயாமல் தேவனை பற்றும் விசுவாசத்தில் உறுதியோடு நிலைத்திருப்பார். யோபு இப்போதிலிருந்து இனிமேல் வரப்போகிற காரியங்களை விசுவாசத்தோடு நோக்கி பார்ப்பார். யோபு இங்கு தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறார். யோபுவின் விசுவாசம் உறுதியானது. யோபுவின் சிநேகிதர் அவரை ஒரு மாய்மாலக்காரர் என்றும் ஒரு துன்மார்க்கர் என்றும் சொன்னார்கள். ஆனால் யோபுவோ தன் விசுவாசத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தன்னுடைய விசுவாசத்தை பயபக்தியோடு அறிக்கை செய்கிறார். யோபுவின் விசுவாசமும் அவருடைய மனச்சாட்சியும் முரண்படாமல் ஒத்துப்போகிறது. இம்மையில் தான் பாடுகளை அனுபவித்தாலும் மறித்த பின்பு தனக்கு உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று யோபு உறுதியாய் நம்புகிறார். அந்த நம்பிக்கை அவருக்கு ஆறுதலை தருகிறது. யோபுவின் சிநேகிதர் அவர் மீது குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறார்கள். யோபு இதுவரையில் தேவனை பார்த்தபோது அவர் தன்னை வேதனைப்படுத்துகிறவராகவும் தன்னை தண்டிக்கிறவராகவும் தன்னை சிட்சிக்கிறவராகவும் பார்த்தார். இப்போதோ யோபுவின் பார்வையில் மாற்றம் உண்டாயிற்று. யோபு தேவனை தன்னுடைய மீட்பராக பார்க்கிறார். தன்னுடைய சிநேகிதர் தன்னை பற்றி குற்றம் சொன்னாலும் தன்னுடைய தேவன் அவர்களுடைய குற்றச்சாட்டுக்களுக்கெல்லாம் நீக்கி தன்னை மீட்டுக் கொள்ளுவார் என்று உறுதியாய் நம்புகிறார். இந்த பூமி மரித்தோரின் தேசம். யோபுவோ ஜீவனுள்ளோரின் தேசத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். தான் இப்போது வேதனைகளை அனுபவித்தாலும் சீக்கிரத்திலே தான் தேவனுடைய நன்மைகளை காணப்போவதாக யோபு நம்புகிறார். யோபு தன்னுடைய விசுவாச வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கும் போது, ஆ, நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லில் ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். யோபு இதுவரையிலும் தேவன் மீது குற்றம் சொன்னார், தேவனை பற்றி முறையிட்டார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் யோபு இப்போது திடீரென்று மொத்தமாக நிறுத்திவிடுகிறார். தேவனை பற்றி ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் பேசுகிறார். யோபு தன்னுடைய ஆறுதலில் சந்தோஷப்படுகிறார். யோபு கர்த்தருக்குள் வெற்றி சிறக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையினால் தனக்கு நன்மையான ஈவுகளை தருவார் என்னும் விசுவாசம் யோபுவின் இருதயத்தில் நிறைந்திருக்கிறது. யோபுவின் வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவை தேவனுடைய புஸ்தகத்தில் வரையப்பட்டிருக்கிறது. யோபுவின் சரித்திர புஸ்தகம் எங்கெல்லாம் வாசிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் யோபுவின் விசுவாச வார்த்தைகளும் சொல்லப்படும். யோபுவின் விண்ணப்பம், நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் என்றைக்கும் நிலைக்க கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர். யோபு மீட்பரின் மகிமையை விசுவாசிக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு விசுவாசத்தோடு சொல்லுகிறார். யோபுவுக்கு மீட்பரே ஜீவனாய் இருக்கிறார். மீட்பர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று யோபு அறிந்திருக்கிறார். விழுந்து போன மனுஷரை மறுபடியும் தூக்கி விடுவதற்காக மீட்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மீட்பர். அவரே நம்முடைய ஆத்ம இரட்சகர். மீட்பர் என்னும் வார்த்தைக்கு கோயல் என்னும் எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உறவின் முறை மீட்பரை குறிக்கிற வார்த்தை. மோசேயின் பிரமாணத்தின்படி அடகு வைக்கப்பட்டுள்ள நிலத்தை மீட்கும் உரிமை உறவின் முறை மீட்பருக்கு உண்டு. உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தால் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். லேவியராகமம் 25:25. கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு பரலோகத்தையும் நித்திய இளைப்பாறுதலையும் சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமோ தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நம்முடைய பாவத்தினால் அடகு வைத்து விடுகிறோம். நாம் அடகு வைத்ததை நம்முடைய சுய முயற்சியினாலோ சுய பலத்தினாலோ மீட்டுக்கொள்ளும் திறன் இல்லாதவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவே நம்மை மீட்கிற மீட்பராக இருக்கிறார். அவரே நம்முடைய உறவின் முறை மீட்பர். நம்மை மீட்கும் உரிமை இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு.
அவரால் மாத்திரமே நம்மை மீட்க முடியும். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு நம்மீது வந்திருக்கிறது. நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு பாவ நிவாரண கிரயத்தை செலுத்த வேண்டும். நம்முடைய சொந்த முயற்சியினால் நம்மால் இந்த கிரயத்தை செலுத்த முடியாது. இதனால் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம், நாம் குற்றவாளிகளாய் இருக்கிறோம். நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவோ நாம் செலுத்த வேண்டிய கடனை நமக்காக செலுத்தி தீர்த்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண மரணத்தை பிதாவாகிய தேவன் அங்கீகரித்திருக்கிறார். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நம்முடைய ஆத்மா அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாம் செலுத்த வேண்டிய கடனை அவரே செலுத்தி அடகு வைக்கப்பட்டிருக்கிற நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் இழந்து போன சுதந்திரத்தை நம்முடைய மீட்பர் நமக்கு திரும்பவும் மீட்டுக் கொடுத்திருக்கிறார். அவரே நம்மை தேவனுடைய சுதந்திரத்திற்கு மறுபடியும் பங்காளியாக்கி இருக்கிறார். நம்முடைய முழு ஆள் தத்துவமும் பாவத்தினால் கிரயத்திற்கு விற்கப்பட்டிருக்கிறது, பாவத்தின் கீழ் விற்கப்பட்டிருக்கிறது, பாவத்திற்காக விற்கப்பட்டிருக்கிறது. இதனால் நம்முடைய முழு ஆள் தத்துவமும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறது. நமக்கு ஒரு மீட்பர் வேண்டும். மீட்பருடைய உதவி இல்லாமல் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நாமே மீட்டுக் கொள்ள முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஆத்ம மீட்பராய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார். கிறிஸ்துவானவர் நமக்கு மீட்பை அறிவிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு மீட்பராகவும் நம்முடைய ஆத்ம இரட்சகராகவும் இருக்கிறார். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருப்பதினால் நாமும் உயிரோடு இருக்கிறோம். நான் பிழைக்கிறதினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். யோவான் 14:19. யோபு தன்னுடைய சம்பத்து எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அவருடைய பிள்ளைகளையும் இழந்து விட்டார். அவருடைய சிநேகிதரையும் பந்து ஜனங்களையும் இழந்து விட்டார். யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் அவர் இன்னும் தன்னுடைய மீட்பரை இழக்கவில்லை. தன்னுடைய மீட்பர் இடத்திலிருந்து யோபு இன்னும் பிரிக்கப்படவில்லை. யோபுவுக்கும் மீட்பருக்கும் இடையில் உள்ள ஐக்கியம் இன்னும் முறிந்து போகவில்லை. யோபு தன்னுடைய மீட்பரை பற்றி நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் இன்னும் யோபுவுக்கு மீட்பராகவே இருக்கிறார். ஆகையினால் யோபு மீட்பரை பற்றி பொதுவாக சொல்லாமல் அவரை என் மீட்பர் என்று சொல்லி மீட்பரை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவர் எல்லாவற்றையும் இழந்து போகும்போது அவற்றை மீட்பதற்கு அவருக்கு திராணி இல்லாமல் போகும்போது அவருடைய உறவின் முறை மீட்பர் அவருக்கு உதவி செய்ய முன் வருவார். எல்லாவற்றையும் இழந்து போனவர்களுக்கு உறவின் முறை மீட்பரே நம்பிக்கை தருபவராகவும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தருபவராகவும் இழந்து போனதை மீட்டு கொடுக்கிறவராகவும் இருப்பார். தான் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் அவற்றை தனக்கு மறுபடியும் மீட்டுக் கொடுக்க தனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார் என்றும் தன்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தான் அறிந்திருக்கிறேன் என்றும் யோபு விசுவாசத்தோடு சொல்கிறார். யோபுவைப் போல நாமும் நம்முடைய மீட்பரை அறிந்திருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். உறவின் முறை மீட்பர் என்பதற்கான எபிரேய வார்த்தை கால் என்பதாகும். இவன் ஒருவனுடைய சொத்தை மீட்பதற்கு அல்லது அதை விலைக்கு வாங்குவதற்கு உரிமை உள்ளவன். பொதுவாக மீட்பர் என்னும் வார்த்தை கர்த்தரையே குறிக்கும். கடைசி நாட்களில் கர்த்தர் பூமியின் மீது நிற்பார். யோபு உயிர்த்தெழுந்த பின்பு கர்த்தரை பார்ப்பார். அவரை நானே பார்ப்பேன். மீட்கப்பட்டோரின் சந்தோஷத்தை யோபு நம்புகிறார். ஒருவர் தன்னுடைய சம்பத்து எல்லாவற்றையும் இழந்து போனாலும் அவருடைய மீட்பர் அவற்றை அவருக்கு மீட்டுக் கொடுக்கும் போது அவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். தான் இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைத்ததினால் அவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். தனக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாகும் என்று யோபு விசுவாசிக்கிறார். யோபுவின் சரீரம் அழுகி போயிற்று, தன்னுடைய தோல் முதலானவை அழுகி போயிற்று என்று யோபு தன்னுடைய சரீரத்தின் வியாதியை பற்றி சொல்கிறார். யோபுவின் சரீரம் பிரேத குழிகளுக்குள்ளே போகப் போகிறது. அது அங்கு அழிந்து போகும். நாம் மறித்த பின்பு நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதே நம்முடைய ஆனந்த பாக்கிய நம்பிக்கை. தன்னுடைய தோல் அழுகி போகும் என்பதை குறித்து யோபு கவலைப்படவில்லை. அவர் மறித்தாலும் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பார். அழுகிப்போன சரீரத்திற்கு பதிலாக அவருக்கு மகிமையான சரீரம் கொடுக்கப்படும். யோபு இதை விசுவாசித்து தன்னுடைய சரீரத்தில் தான் இப்போது அனுபவித்து வரும் வேதனைகளை குறித்து
கவலை இல்லாதவராகவும் அக்கறை இல்லாதவராகவும் இருக்கிறார். யோபுவுக்கு சீக்கிரத்தில் உயிர்த்தெழுதலின் மகிமை கிடைக்கப் போகிறது. இப்போது அழுகிப்போய் இருக்கிற அவருடைய சரீரத்தின் தோல் உயிர்த்தெழுந்த பின்பு மகிமையுள்ளதாயும் பிரகாசம் உள்ளதாயும் இருக்கும். நம்முடைய உயிர்த்தெழுதல் நமது சுயபலத்தினால் உண்டாவதில்லை. நம்முடைய கர்த்தரே நம்மை உயிர்த்தெழச் செய்கிறவர். ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை இந்த பூமியின் மண்ணில் இருந்து உண்டாக்கினார். மண்ணில் இருந்து உண்டாக்கப்பட்ட மனுஷன் மரித்து போன பின்பு இந்த பூமியின் மண்ணிலே அடக்கம் பண்ணப்படுகிறான். மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறான். தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. மனுஷன் மண்ணோடு மண்ணாகி போனாலும் தேவனுடைய வல்லமை மண்ணாகி போவதில்லை. தேவன் எந்த மண்ணில் இருந்து மனுஷனை சிருஷ்டித்தாரோ அதே மண்ணில் இருந்து மரித்து போன மனுஷனை மறுபடியும் உயிரோடு எழுப்புகிறார். தேவனிடத்தில் சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது, உயிர்த்தெழச் செய்யும் வல்லமையும் இருக்கிறது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் வரையிலும் மரணம் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கும். ஒரு சிலருக்கு மரண பயம் வந்துவிடும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்களுடைய சரீர மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது. நாம் மரித்து போன பின்பு நாம் நம்புகிற கர்த்தர் நம்மை மறுபடியும் உயிர்த்தெழச் செய்வார் என்னும் விசுவாசம் நம்மிடத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் மரிக்கும் போது மனுஷர் நம்முடைய சரீரத்தை பிரேத குழியில் போட்டு புதைத்து விடுவார்கள். அதன் பின்பு நம்முடைய தேவன் அதே பிரேத குழியில் இருந்து நம்மை மறுபடியும் உயிரோடு எழுப்புவார். விசுவாசிகளுக்கு அவர்களுடைய பிரேத குழி நித்திய வாசஸ்தலம் அல்ல. நாம் நம்முடைய பிரேத குழியில் தற்காலிகமாக தங்கியிருப்போம். அது ஒரு படுக்கையை போன்றது. நம்முடைய உயிர்த்தெழுதல் வரும் வரையிலும் பிரேத குழியிலே படுக்கையில் படுத்திருப்பது போல படுத்து இளைப்பாறுவோம். யோபு தன்னுடைய உயிர்த்தெழுதலை நம்புகிறார். யோபு உயிர்த்தெழும் போது நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்றும் அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்றும் விசுவாசத்தோடு சொல்லுகிறார். நாம் மரிக்கும் போது நம்முடைய சரீரமும் ஆத்மாவும் பிரிக்கப்படுகிறது. நாம் உயிர்த்தெழும் போது நம்முடைய சரீரமும் ஆத்மாவும் மறுபடியும் இணைக்கப்படுகிறது. நம்முடைய பிரேத குழியில் நம்முடைய சரீரம் அழுகி போயிருந்தாலும் நாம் உயிர்த்தெழும் போது மகிமையுள்ள சரீரத்தோடு எழுந்திருப்போம். அழிவுள்ள சரீரத்தோடு அடக்கம் பண்ணப்பட்ட நாம் அழியாத சரீரத்தோடு எழுந்திருப்போம். யோபு தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் போது நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய மாம்ச சரீரத்தில் கண்கள் இருக்கும். அவர் தன்னுடைய சொந்த கண்களால் தேவனை காண்பார். யோபுவின் சரீரம் மரித்து போகும்போது அதே சரீரம் மறுபடியும் உயிரோடு எழும்பும். யோபு எந்த சரீரத்தில் இப்போது வியாதியோடும் வேதனையோடும் இருக்கிறாரோ அதே சரீரத்தில் அவர் வியாதி இல்லாமலும் வேதனை இல்லாமலும் உயிரோடு எழுந்திருப்பார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவு இல்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு என்று அப்போஸ்தலர் பவுல் நம்முடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிறார். 1 Corinthians 15:42-44. யோபு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தேவனை பார்ப்பார், தேவனோடு ஐக்கியமாய் இருப்பார். யோபு அந்நிய கண்களால் தேவனை பார்க்காமல் தன்னுடைய கண்களால் தேவனை பார்ப்பார். யோபுவின் இருதயத்திற்குள் தேவனை தன்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்னும் வாஞ்சை அதிகமாய் இருக்கிறது. இந்த வாஞ்சையால் அவருடைய உள்ளந்திரயங்கள் சோர்ந்து போகிறது. யோபு உயிர்த்தெழுந்த பின்புதான் தன்னுடைய கண்களால் தேவனை பார்க்க முடியும். யோபு மரித்த பின்புதான் அவர் உயிர்த்தெழுவார். இப்போதோ யோபு தன் சரீரத்தில் ஜீவனோடு இருக்கிறார். தனக்கு சீக்கிரத்தில் மரணம் உண்டாக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். யோபுவின் உள்ளத்தில் இப்படிப்பட்ட வாஞ்சைகள் அதிகமாக இருப்பதினால் அவருடைய உள்ளந்திரயங்கள் அவருக்குள் சோர்ந்து போயிருக்கிறது. காரியத்தின் மூலம் யோபு தன்னுடைய விசுவாச அறிக்கையினால் ஆறுதல் அடைந்திருக்கிறார். தனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்களுக்கு பட்டயமும் நியாய தீர்ப்பும் பயங்கரமும் உண்டாகும் என்று எச்சரித்து சொல்லுகிறார். யோபுவின் சிநேகிதர் அவருக்கு விரோதமாக அநேக குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளை உடனே நிறுத்திவிட வேண்டும் என்று யோபு அவர்களை எச்சரிக்கிறார். யோபு இப்போது ஏன் துன்பப்படுகிறார் என்பதை அவருடைய சிநேகிதர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த காரியத்தின் மூலம் என்ன என்பதை அவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை.
காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே என்று யோபு தன்னுடைய சிநேகிதருக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தில் அன்பும் கிருபையும் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் உணர்வுள்ளதாயும் ஜீவனுள்ளதாயும் இருக்க வேண்டும். இதுவே நமது விசுவாசத்தின் ஆதாரம். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது சந்தேகம்தான். நாம் தேவனிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். நம்முடைய சகோதரரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். பாவத்தை வெறுத்து ஒதுக்க வேண்டும். இதுவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஆதாரம். மற்ற காரியங்களை இவற்றோடு ஒப்பிடும் போது இவையெல்லாம் ஒரு விருட்சத்தில் உள்ள இலைகளை போன்றவை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஆதாரமாய் இருப்பவை ஒரு விருட்சத்தில் வேரை போன்றவை. நம்மிடத்தில் தேவ பக்தி இருக்க வேண்டும். தேவ பக்தி இல்லாமல் மனுஷரிடத்தில் அன்பு கூற முடியாது. நம்மிடத்தில் தேவபக்தி இருப்பது போல பிறரிடத்திலும் தேவபக்தி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலேயே நாம் மாத்திரம்தான் விசுவாசிகள் என்றும் மற்றவர்கள் எல்லோருமே அவிசுவாசிகளும் பாவிகளும் அக்கிரமக்காரரும் என்றும் தீர்மானம் பண்ணிவிடக் கூடாது. நம்முடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் ஒருவனை தண்டியாமல் இருக்கும்போது நாம் அவசரப்பட்டு அந்த மனுஷனை தண்டித்து விடக்கூடாது. யோபுவும் அவருடைய சிநேகிதரும் தேவனுடைய பராமரிப்பை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய வார்த்தைகளிலும் எண்ணங்களிலும் வித்தியாசம் இருக்கிறது. யோபுவின் சிநேகிதர் தங்களுடைய சுய சித்தத்தின் பிரகாரமாகவும் சுய விருப்பத்தின் பிரகாரமாகவும் தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இதனால் அவர்கள் யோபுவினிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். யோபுவை அநியாயமாய் நியாயம் தீர்க்கிறார்கள். யோபு தன்னுடைய சிநேகிதரின் தப்பிதத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறார். இப்போது அவர்கள் யோபுவை துன்பப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய சத்தியம் தெளிவாக தெரியும் போது நாம் ஏன் யோபுவை துன்பப்படுத்துகிறோம் என்று வருத்தப்பட்டு சொல்லுவார்கள். சத்தியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். தேடுகிறவர்கள் மாத்திரமே கண்டுபிடிப்பார்கள். யோபுவின் சிநேகிதரிடத்திலோ சத்தியத்தை தேடும் ஆர்வமோ அதை கண்டுபிடிக்கும் ஆர்வமோ இல்லை. விசாரிக்காமலேயே யோபுவின் மீது நியாய தீர்ப்பு கொடுத்து விடுகிறார்கள். தன்னுடைய சிநேகிதர்கள் தன்னை துன்பப்படுத்துவதை நினைத்து இனிமேல் வருத்தப்படுவார்கள் என்று யோபு சொல்லுகிறார். அவர்கள் பட்டயத்திற்கு பயப்பட வேண்டும் என்றும் யோபு அவர்களை எச்சரிக்கிறார். யோபுவும் அவருடைய சிநேகிதரும் சில விஷயங்களில் ஒத்துப்போகிறார்கள். அவர்கள் எல்லோருமே இம்மையை நம்புவது போல மறுமையையும் நம்புகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக இம்மையில் எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும். பாவத்தை வெறுத்து ஒதுக்க வேண்டும். பாவத்துக்கு எதிராக சர்வ வல்லவருடைய பயங்கரம் எழும்பி இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும். மூர்க்க குணம் நம்மை அழிக்கும். நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் போது எப்படியும் ஜீவிக்கலாம் என்று ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யோபுவின் சிநேகிதர் தங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்திருக்க வேண்டும். யோபுவை மாத்திரமே தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்று அவருடைய சிநேகிதர்கள் நினைக்கிறார்கள். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவன் எல்லோர் மீதும் அன்பாய் இருக்கிறார். எல்லோரையும் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். யோபுவும் தன்னுடைய சிநேகிதரை நியாயம் தீர்க்க கூடாது. யோபுவின் சிநேகிதரும் அவரை நியாயம் தீர்க்க கூடாது. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிப்பாக போதிக்கிறார். மத்தேயு 7:1-5 வரை. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக.
நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான் என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு 3:1-2.